டிசிப்ளின் அந்த கண்ணியத்தினுடைய அழகை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் இருவருக்கு மத்தியிலே நடக்கக்கூடிய ஒருவர் ஒருவருக்கு ஜவாபு சொல்லக்கூடிய அந்த முஹாவரா, அந்த அற்புதமான அந்த உரையாடலை காதாழ்த்தி கொண்டிருக்கிறார்கள். அங்கே இருக்கக்கூடிய நபிமார்கள் எல்லாம் பார்த்து ஆச்சரிய அந்த மலக்குமார்கள் எல்லாம் ஏழு வானத்திலும் இருக்கக்கூடியவர்கள். இப்போ மலக்குமார்கள் இருக்கிறாங்க, எல்லாரும் இருக்கிறாங்க. இப்போ எல்லா ஏழு வானத்திலும் இருக்கக்கூடிய மலக்குமார்களும் இதை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். எனவே ரொம்ப அற்புதமா நடந்துகிட்டு இருக்குது உரையாடல், ரொம்ப நீண்ட நேரமா நடந்துகிட்டு இருக்குது. ஃபக்கும் இலைஹிமா, நாயகமே நீங்க தான் இப்ப இளம்பி போகணும் போல இருக்கு. ஒக்குன் சாலி தகுமா, நீ அங்க ரெண்டு பேர் இருக்கிறாங்க, நீங்க மூணாவது ஆளா நீங்க போக வைப்போம். ஹஃபஹுமா பிர் ரஹ்மதி ஒரு ரிலுவானி ஹஸ்ஸஹுமா பி ஹுஸ்னில் அதபி உல் இஸ்லாமி உல் ஈமான். அல்லாஹ் சொல்ல சொன்னா அந்த ரெண்டு பேரையும் தன்னுடைய ரஹமத்தை கொண்டும் தன்னுடைய பொருத்தத்தை கொண்டும் அல்லாஹ் அரவணைத்ததாக சொன்னான். அழகிய ஒழுக்க நடைமுறைகளை கொண்டு அல்லாஹ் அந்த ரெண்டு பேரையும் சொந்தப்படுத்தி இருக்கிறான் என்றும் நீங்கள் அவர்களுக்கு சொல்லணுமாம் என்று அல்லாஹு தாலாவே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் மூலமாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுப்பி வைக்கிறான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சாங்க, வெளியே வந்தாங்க. அலைஹிஸ்ஸலாம் அங்க பார்த்தா அங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. வாசலுக்கு வெளியில கீழே நின்று ரெண்டு பேரும் என்ன செஞ்சுட்டு பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. முகத்தையும் அவர்களுடைய ஆன்மா யாருடைய கையில் இருக்கிறதோ அத்தகைய ரப்பின் மீது நான் சொல்லுகிறேன், والاشجار اقلاما واهل السماوات والارض كتابا لعجزوا عن فضلكما وعن وصف اجركما. நான் அல்லாஹ்வின் மீது சத்தியமா சொல்றேன், சல்லல்லாஹு சொல்றாங்க. இப்போ அவங்க ரெண்டு பேரும் பேசி முடிச்சு சல்லல்லாஹு வந்த பிறகு நீ பேசவேல இல்ல, அவங்களே வந்தாச்சே. அவங்க வந்த பிறகு இவங்க ரெண்டு பேரும் வாய் மூடிட்டாங்க. சொல்லிட்டு உங்க ரெண்டு பேருடைய நிலையை பார்த்து அல்லாஹ் இப்படி சொல்லி இருக்கான்னு சொல்லிட்டு அல்லாஹ்வின் மீது சத்தியமாக சொல்கிறேன், உங்களினுடைய சிறப்புகளை உங்களினுடைய சிறப்புகளை உங்களுக்கு வழங்கப்படக்கூடிய நன்மையான கூலிகளை இவைகளை எழுதுவதாக இருந்தால் கடலை லவ் அன்னல் பிஹார் அஸ்பஹத் மிதாதா, கடலை மையாக்கி உலகத்திலே கடல்களை மையாக்கி உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மரங்களையும் பேனாவாக ஆக்கி வானம் பூமியில் உள்ளவர்களை எல்லாம் பேப்பராக்கி, வானத்தில் உள்ளவங்களையும் பூமியில் உள்ளவங்களையும் பேப்பர், எல்லா மரங்களையும் பேனா, கடல்கள் இருக்கக்கூடிய ஏழு கடல் சொல்றாங்களே அவ்வளோத்தையும் மையாக ஆக்கினாலும் கூட அவர்களால் எழுதி முடிக்க முடியாது. உங்களுடைய சிறப்பையும் உங்களுக்கு வழங்கப்படக்கூடிய நன்மைகளையும் எழுதி முடிக்க முடியாது என்று கண்மணி செல்லதாசன் தீர்ப்பு செய்கிறாங்க. ரெண்டு பேருக்கு நடந்ததில் தீர்ப்பு செய்கிறாங்க. அப்படிப்பட்ட சிறப்பும் மகத்துவம் மிக்கவர்களாக இந்த பெருமக்கள் விளங்கியிருக்கிறார்கள். அவர்களில் ஒருவராக இருக்கக்கூடிய நம்முடைய பாட்டனார் சீனா சித்திக் நாயகம் ரதியல்லாஹு தாலானு அவர்களுடைய முபாரக்கான உருசில் நாம் கலந்து கொள்வது நமக்கு கிடைத்த ஒரு மாபெரும் பாக்கியம். அவர்கள் பாடியிருக்கக்கூடிய அந்த முனாஜாத்து, அது பணிவும் பக்குவமும் இறைவனிடத்திலே தாழ்மையும் கொண்டு வேண்டப்படக்கூடிய அந்த முனாஜாத்தை ஓதுவதன் மூலமாக மிகுந்த பாக்கியங்கள் கிடைக்கும் என்பதில் சந்தேகமில்லை. அதை ஓதி பலன் பெற்றவர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள். எல்லாம் வல்ல ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அந்த புனித முனாஜாத்தின் மூலமாக இந்த சாஹிபுல் ஹார் என்று அல்லாஹ்வால் வர்ணிக்கப்பட்ட குகையின் நண்பராக இருந்த கண்மணி நாயகம் செல்லதாசனுடைய உற்ற தோழராக இருந்த அல்லாஹுவாலும் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களாலும் போற்றப்பட்ட சீனா சித்திக் நாயகம் ரதியல்லாஹு தன்னுடைய பொருட்டாலும் அகலு பைத்துகளுடைய பொருட்டாலும் நாதாக்களினுடைய பொருட்டாலும் எல்லாம் வல்ல ரப்பல் ஆலமீன் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நம்முடைய நாட்டு இதயங்களை நிறைவேற்றி எல்லா நோய் நொடிகளையும் நீக்கி எல்லாருக்கும் நல்ல ஆஃபியத்தையும் சலாமத்தையும் ராகத்தையும் பறக்கத்தையும் நிறைவாக தந்தருள் பாலிக்க வேண்டும். புனிதமான இந்த மஜ்லிஸை அல்லாஹு தஆலா நிறைவாக கபூல் செய்த அருள் பாடிப்பானாக. இந்த மஜ்லிஸுக்கு காரணகர்த்தாவ இருக்கக்கூடிய ஷேஹனா அவர்களினுடைய வாழ்வை ரப்பல் ஆலமீன் அல்லாஹ் மேன்மையாக்கி வைத்து எல்லாவித நலங்களையும் வளங்களையும் அவர்களுக்கு தந்து அவர்களை கொண்டு இந்த சமுதாயம் இன்னும் மேலும் பலன் பெறுவதற்கு அல்லாஹ் அருள் பாலிக்க வேண்டும் என்ற பிரார்த்தனையோடு எனது வார்த்தைகளை நிறைவுபடுத்துகிறேன். எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் அருளையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ஷஃபாத்தையும் பெறுவோமாக. வாஆகிரு தஆவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.